ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப் ஒரு ஆண்மை தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காக நம்முடைய பல மடங்கு அதிகரிக்கவும் நம்மளுடைய உடல் பலத்தை அதிகரிக்கவும் ஒரு அற்புதமான ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மருத்துவத்தை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்குறி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நரம்புகள் நல்ல பலம் அடையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்குறியில் இருக்கக்கூடிய தசைகளும் நல்ல வலு பெறும் மேலும் நம்முடைய ஆஸ்துமா நோயையும் முற்றிலுமாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தான் கட்டாயம் பயன்படுத்துங்க சரி வாங்க மருத்துவத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வில்லேஜ் டிப்ஸ் சேனல் இப்போதான் பஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க இதற்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுத்தமான நாட்டு பசுனுடைய நெய் சேர்த்திக்காங்க இந்த நெய் சேர்த்திய பிறகு நாம் ஒரு பத்து முந்திரி திராட்சை எடுத்துருக்கிறோம் அதாவது உலர்ந்த திராட்சை இந்த திராட்சையை இந்த நெய்யில் சேர்த்து மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கலாம் இந்த திராட்சை நல்லா உப்பி வரட்டும் அளவுக்கு வறுத்து எடுத்துக்காங்க இந்த முந்திரி திராட்சை பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்துக்கள் அதிகமாக உள்ளது ஏன்னா கால்சியம் சத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலும்புகள் பற்கள் போன்றவற்றை பல மடங்கு உறுதியாக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தசைகளை வலுப்பெற செய்யக்கூடியது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த தசைகள் எல்லாம் தனியாக அப்படியே தொங்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இந்த உலர்ந்த திராட்சையை சாப்பிட்டு வரும்பொழுது அந்த தசைகள் எல்லாம் நல்லா வலுப்பெறும் மேலும் நம்மளுடைய ஆண்கூறியில் இருக்கக்கூடிய நரம்புகள் தசைகள் அத்தனையுமே ரொம்ப ரொம்ப வலுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது இதை நீங்கள் ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் கண்டினியூவாக இரவு நேரங்களில் சாப்பிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேங்க உங்களுடைய ஆண்கூறியின் அந்த விரைப்புத்தன்மை என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அறுபது வயதானாலும் சரி உங்களுடைய குறி பார்த்தீங்கன்னா தொங்கி போய் வலுவிழந்து இருக்காது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா ஆண்குறியை அதிக வளத்துடன் வைக்கக்கூடிய தான் இது இப்போ பாருங்கள் நல்லா இது உப்பி வந்துடுச்சு அதுக்கு பிறகு இதை எடுத்து நம்ம ஏற்கனவே ஒரு பவுலில் தேன் வச்சுருக்குறோம் இந்த தேனில் அப்படியே வச்சுருங்க நான் வீடியோக்காக ஒரு பத்து திராட்சை மட்டும் எடுத்து செஞ்சு காட்டினேன் நீங்கள் நிறைய செஞ்சு இந்த மாதிரி தேனில் ஊற வச்சுக்கிட்டு டெய்லியும் பத்து பத்து சாப்பிடுங்க இந்த மாதிரி கண்டினியூவாக இரவு நேரங்களில் நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுடைய ஆண்குறியின் பலம் என்பது அதிகரிக்கும் உடல் பலம் என்பதும் அதிகரிக்கும் தாம்பத்தியத்தில் நல்ல ஒரு துடிப்புடன் களைத்து போகாமல் நீங்கள் உடலுறவு செய்ய முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்முடைய உடலில் நல்ல ஒரு எனர்ஜியை தரக்கூடிய ஆற்றல் கொண்ட மருத்துவம்தான் ஏன்னா முந்திரி திராட்சையை தேனில் சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது இந்த தேனனுடைய மருத்துவ குணங்களும் இந்த முந்திரி திராட்சையும் நம்முடைய உடலில் பல மடங்கு சீக்கிரமாக வேலை செய்து நம்முடைய உடல் பலத்தை அதிகரிக்கும் ஆண்குறியின் பலத்தையும் அதிகரிக்கும் எந்த நிலையிலும் ஆண்குறி தோண்டு போகாமல் இருக்கும் கட்டாயம் பயன்படுத்துங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மருத்துவ குறிப்பு பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்